லட்சுமி, லட்சுமி, இத்தனை வருஷம் கழிச்சு கிழவனுக்கு இப்பதான் ஒரு பேத்தியோட ஆதரவு கிடைச்சிருக்கு. கிழவனுக்கு ஆதரவு நமக்கு பேராதரவு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பஞ்சவர்ண கிளி நம்ம கிராமத்துல இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் சொந்தங்கிற. வாயில வந்தபடி பேசாதடா, உன் மரியாதை கட்டிடும். நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. நீ தலையில வச்சிருக்கிற அந்த பூவை பார்த்துட்டு குருவி குஞ்சு நினைச்சு கொத்த வந்திருக்கும். இருக்கும் நீ ஏன் என்ன உத்து பாக்குற? உங்க கண்ணுக்குள்ள தெரியற கருணையையும் தைரியத்தையும் தான். ஆமா, நீங்க என்ன பாக்குறீங்க? உன் கண்ணுல இருக்கிற மின்னலையும் அந்த மின்னல்ல தெரியற மனிதாபிமானத்தையும் பாக்குறேன். மனச கவரக்கூடிய இந்த அழகோட இத்தனை நாள் என் கண்ணுல படாம எங்க இருந்தேன்? செடியிலையும் புத்துலையும். அப்படின்னா காட்டுல பறந்து காட்டுல வளர்ந்தே இல்லையா? உனக்கு நீ யாருமே இல்லையா? இதுக்கு முன்னால இருந்தாலும் இல்லாம போனாலும் இப்ப இருக்காங்க. யாரு? நீங்கதான் என்னை காப்பாத்தினீங்க இல்லையா? காப்பாத்தனத்துக்கு பரிசு கொடுக்கிறது தான் நியாயம். பரிசா? என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டுமா? இப்ப இல்ல. பின்ன எப்போ? காத்துல மேகங்கள் ஊஞ்சல் ஆடுறப்போ, மரத்துல கிளைகள் நாட்டியம் ஆடுறப்போ. எங்க? தேனருவி ஓரத்துல இருக்கிற தோப்புக்குள்ள. அந்த கண்கள், அந்த புன்னகை. ஹே ராணி, உன்னை யார் யார் ரூமுக்கு வர சொன்னா? இப்ப நீங்க என் அழக பத்தி வர்ணிச்சீங்கல்ல. அழகையா? ஏன் அழகதா? பின்னங்க வேற யார் இருக்காங்க? அது சரி, உன்ன இந்த ரூம்ல யார் வர சொன்னா? இத ஒருத்தர் சொல்லணுமா என்ன? இது ஏ இடம், நான் நினைச்சப்பெல்லாம் இங்க வருவேன். என்னடி மறுபடியும் மாமா கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கியா? பாருமா, நான் இவர் ரூமுக்கு வரக்கூடாதான். இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல, அதனால அப்படி சொல்லிருப்பான். என்னமோ தம்பி, உன்ன அவ பாக்கலனா சாப்பிடவே மாட்டா, அவ்வளவு பைத்தியம். பைத்தியம் தான். உன்ன அனுபவிக்கிறதுக்காக வந்தேன். இது ரெண்டாவது தடவை. என்னது? நீங்க என்ன காப்பாத்துறது? மூணாவது தடவை உன்னை காப்பாத்த வேண்டிய அவசியமே வராது. உன்னை என் இதயத்துக்குள்ள பூட்டி வைக்க போறேன். நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா உங்க அன்பு நிலைக்குமா? முதல் பார்வையிலே என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். என் அன்பு மாறவே மாறாது. நான் உங்க ஜாதியை சேர்ந்த பொண்ணு இல்ல. இந்த ஜாதி, குலம், மதம் எல்லாத்தையும் விட காதல் ரொம்ப உயர்ந்தது. நான் கொடுத்து வச்சவன். முத்து சொல்லுங்கய்யா, இந்த வருஷம் பிரமாதமான விளைச்சல் இல்ல? போன வருஷம் சுத்தமா விளைச்சல் இல்லாதனால நம்ம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு இந்த வருஷம் விளைஞ்ச நெல்ல அவங்க உங்களே வித்து எடுத்துக்க சொல்லி ஆர்டர் போட்டாருங்க சேகர் தம்பி. போடுவாயா? ஏன் போட மாட்டான்? ஏழு தலைமுறைக்கு போதும் இந்த சொத்து. குந்தி தின்னா குன்றும் குறையும்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு தான தர்மங்களுக்கு நீங்க தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கழுத்துல மூணு முடிச்சு விழுந்து என் பொண்ணு இந்த எஸ்டேட்டுக்கே ராணி ஆகட்டும். கல்யாணம் நடந்துட்டா தன்னால அவன் கட்டுப்படுவான். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன? நீ போ. ரெண்டு பேரோட பேர் ராசி வச்சு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பாருங்க. இந்த மாசத்திலே வைக்கணும். வச்சிருவோம். வர்ற தசமி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திவ்யமான முகூர்த்தம் இருக்கு.
என்ன ஜோசியர் முகூர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காரு? உன் கல்யாணத்துக்கு தான் தம்பி. என் கல்யாணத்துக்கு நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்பட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அது சரி, அம்மாவது பொண்ண பார்க்க வேண்டாமா? என்ன தம்பி இது புதுசா என்ன பொண்ண பாக்குறது? ராணி அம்மாவுக்கு தெரியாதா? ராணிய கல்யாண பொண்ணுன்னு யார் சொன்னா? இல்ல யார் சொல்லணும்ங்கற, அவ பிறந்ததே உனக்காக தான். அவ வளர்ந்து பெரியவளானதே உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை திருத்தறதுக்காக தான். நீங்க வேணா அப்படி நினைச்சிருக்கலாம். நான் மட்டும் ராணியை பத்தி எப்பவும் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க அப்படி நினைச்சது உங்க தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ராணி என்னோட உடன்பிரவா சகோதரி. நீ நினைக்கிறது சரியில்லை. உன்னத்தான் ராணி மனசார விரும்புறா. விருப்பம் ஒருத்தர் மனசுல இருந்தா போதாது. ரெண்டு இதயத்தோட ஓசையும் ஒன்னு ஒன்னு உணரணும். ரெண்டு மனசும் ஒன்னா கூடணும். சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்கலாப்பா? ஆ, இருக்காத. ஒரு கூலிக்காரன் பொண்ணு, நம்ம ராமசாமியோட பேத்தி. ஏப்பா, உன் மாமா சொல்றது உண்மையா? ஆமாம்மா, அவளுடைய கள்ளமில்லாத அழகு என்ன கவர்ந்துருச்சு. அழகா இருக்கேன்னு கால்ல போட்டுக்கிற செருப்ப யாராவது தலையில வச்சுப்பாங்களா? சேத்துல பூத்தாலும் செந்தாமரை செந்தாமரை தான். எதுக்கு அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு? அந்தஸ்த பத்தி ஆதாயம் தேடுறவங்க தான் யோசிப்பாங்க. அப்பவும் முடிவு மாறாதா? மாத்திக்கிற முடிவை நான் எப்பவே எடுக்கிறது இல்ல. உன் விருப்பத்தை ஏத்துக்க முடியாத என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு மாமா? பாத்தியம்மா, தம்பி பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நல்லதோ கெட்டதோ, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவன் விருப்பத்தை நான் எப்படி தடுக்கிறது? இன்னும் எதுக்கு நீ நிக்கிற? போ, இதை சித்த சிரிச்சுட்டே சொல்லப்படாத. நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க? வாங்க.